வீட்டில் தோசை மாவு இல்லையே, என்னடா சட்னி அரைக்கிறது? இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன தான் சமைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா, இன்றைக்கி நான் செஞ்சு காட்டக்கூடிய இந்த தோசையும் இந்த சட்னியும் ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமான காம்பினேஷனில் இருக்கும், சூப்பர் ஈஸியாகவும் செஞ்சிட முடியும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுபாதா சாக்ஸ் கிச்சனில் இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். கதம்ப சட்னி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மண் சட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ்வும் ஆன் பண்ணிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். அடுத்து இதில் 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். தோல் உரித்து ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் ஒரு 5-6 பல் பூண்டு தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்று சொன்னாப்பில் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வந்து நல்ல சாஃப்டாக வதங்கணும், பூண்டும் வந்து நல்ல சாஃப்டாக வதங்கணும், வதங்கிட்டு இருக்கட்டும். அடுத்து இதில் ஒரு 5-6 வரமிளகாய் இந்த மாதிரி மேலே இருக்க காம்பை நம்ம வந்து எடுத்துட்டு நம்ம அதையும் வந்து வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். நாட்டு தக்காளி ஒரு 5-4 நாட்டு தக்காளி எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸாக பார்த்து எடுத்துக்கோங்க, மீடியம் டு பிக் எடுத்துக்கோங்க. மேலே இருக்க கண் இந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்ல பழுத்த நாட்டு தக்காளியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா டக்குன்னு மசிஞ்சு வேகும். இது எல்லாத்தையுமே ஒன்று சொன்னாப்பில் நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்து இதில் 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா. இது எல்லாத்தையுமே வந்து நான் ஏற்கனவே க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிள்ளை இலை, எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி இதில் வந்து சேர்த்துக்கலாம். சுவைக்கு ஏற்ப உப்பு, நான் வந்து பிங்க் சால்ட் சேர்க்குறேன். அடுத்து நம்மளுக்கு ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி தேவைப்படும். ஸோ அதுக்காக ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். இதையும் இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று சொன்னாப்பில் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பார்க்குறதுக்கு நம்மளுக்கு நிறைய இருக்க மாதிரி தெரியும். வதக்க வதக்க பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா அப்படியே வந்து உள்ளுக்குள்ளே வந்து சுருங்கி போயிடும். ஸோ நல்லா இந்த மாதிரி நல்லா வதங்கட்டும். ஒரு 3-4 நிமிஷத்துக்கு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஷ் குக்வேஸில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான். உங்களுக்கு இதில் ஏதாவது ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஸ்டோருடைய காண்டாக்ட் நம்பர் அண்ட் ஸ்டோருடைய அட்ரஸும் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேயும் வந்து வந்து டைரெக்டாக வாங்கணும்னாலும் வாங்கிக்கலாம். நம்மளுடைய ஷாப் சென்னை பெருங்குடியில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற விட்டுடலாம். இப்போ ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இப்போ கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே இதை வந்து நான் ஒரு ஆட்டுக்கல்லுக்கு மாற்றிக்கிறேன். ஆட்டுக்கல்லுக்கு மாற்றிட்டு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஆட்டுக்கல்லில் ஆட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு சுவை கிடைக்கும். நீங்கள் மிக்சியில் அரைக்கணும்னாலும் தாராளமாக மிக்சியில் அரைச்சிக்கலாம். எனக்கு இந்த கதம்ப சட்னி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆட்டுக்கல்லில் வந்து ஆட்டி சாப்பிடும்போது ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வரமிளகா வேலத்தையும் ஃபஸ்ட்டு உள்ளே தள்ளி விட்டு லைட்டாக நசுக்கி விட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 10-15 நிமிஷம் நீங்கள் கண்டினியூஸாக ஆட்டும்போது நம்மளுக்கு நல்லாவே வந்து சூப்பராக வந்து மசிஞ்சு வந்துடும் சட்னி. இந்த ஆட்டுக்கல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஷ் குக்கர்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. இது வந்து சட்னி கிரைண்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 8-10 இன்ச் சைஸஸில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஆன்லைன்லேயும் நீங்கள் இதை பை பண்ணலாம். உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ சூப்பராக சட்னி ஆடி ரெடியாக அடிச்சு பாருங்கள். நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன். நம்ம பொதுவாக ஆட்டுக்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாவு அதெல்லாம் ஆட்டுறதை விட இந்த மாதிரி சட்னி ஆட்டுறதுக்கு ஒரு சின்ன கல் வச்சு நம்ம வந்து சட்னி வந்து அரைச்சி சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து இதை வந்து நம்ம தாளிச்சிடலாம். கொஞ்சமாக வந்து தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் விட்டுக்கிறேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு. அடுத்து என்னோடய அஞ்சலை பெட்டியிலேருந்து கொஞ்சமாக கடுகு எடுத்து போட்டு கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து மேலே சட்னிக்கு மேலே போட்டு இதை இட்லி தோசை சப்பாத்தி இதோட சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். மார்னிங் ஒரு 3 இட்லி 4 இட்லி வச்சு பக்கத்தில் ஒரு சூப்பரான ஃபில்டர் காஃபி அண்ட் இந்த கதம்ப சட்னி அட்டகாசமான காம்பினேஷனில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த கதம்ப சட்னி ரெசிபி எப்படி வந்திருக்குன்றதை மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் ட்ரை பண்ண ரெசிபீஸை ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். நான் உங்களுடைய ஃபோட்டோஸ் பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். அண்ட் நான் உங்களுக்கு நிறைய எம்ஏஆர் ரெசிபீஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கு பதிலாக நீ உங்ககிட்ட இருந்து ஒரு குட்டி குட்டி லவ் தான் எதிர்பார்க்குறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுபாதா சாக்ஸ் கிச்சன்லேருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ஸு அதுக்கப்புறம் வந்து சோள மாவு வச்சு ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட், ஒரு ஹெல்தியான தோசை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த ரெசிபி தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதை எப்படி செய்கிறது அப்படின்றத செஞ்சு காமிச்சுறேன். ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸையும் இந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன். வாங்க இந்த ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம்.
நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு, கெட்ட நீர், அது மட்டும் இல்லாமல் பிசிஓடி, பிசிஓஎஸ், தைராய்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க காலையில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த தோசையை ரெகுலராக எடுத்துகிட்டு வர்றது மூலயமா நல்ல ஒரு ரெமெடி கிடைக்கும். ஹெச்பி லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரோல்டு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கும்போது அது நார்மல் ஓட்ஸாக இல்லாமல் இந்த மாதிரி ரோல்டு ஓட்ஸ் 100% கிரெயின் இருக்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி டிசானோவுடைய ரோல்டு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு கோதுமையை வந்து அப்படியே வந்து ஃப்ளாட் பண்ண மாதிரி இருக்கும், நார்மல் ஓட்ஸ் மாதிரி இருக்காது. இதில் வந்து ஃபைபர் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஓட்ஸை நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது நார்மல் ஓட்ஸை விட. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப் நான் வந்து ரோல்டு ஓட்ஸ் எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் ரவை, 1 கப் வந்து சோள மாவு. இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கிடையாது, சோள மாவுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கடைகளில் கிடைக்கும் அந்த சோள மாவு தான் நான் எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் வந்து சோளத்தை வாங்கி நீங்கள் திரிச்சு கூட வச்சுக்கலாம். அடுத்து இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி இதை நல்ல ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா இது வந்து ஊறுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஊற வச்சிடலாம். இந்த தோசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புளிக்கணும்லாம் அவசியமே கிடையாது. சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம நல்லா செஞ்சிட முடியும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஏற்கனவே தண்ணி ஊற்றுனது எல்லாத்தையுமே நல்லா அந்த ஓட்ஸு, மாவு, ரவை எல்லாமே வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ இதை நான் வந்து ஒரு மிக்சர் ஜாருக்கு வந்து மாற்றிக்கிறேன். இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 பீட்ரூட்டை இதில் வந்து சேர்த்துக்க போகிறேன். இந்த பீட்ரூட்டை அப்படியே ஒரு பொரியலாவோ இல்லை எதுவாக நம்ம செஞ்சு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் இருக்க பெரியவங்களும் சாப்பிட மாட்டாங்க, குழந்தைங்களும் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி தோசை செய்யும்போது ஒரு 1/2 பீட்ரூட்டை நம்ம சேர்த்து செய்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, நம்மளுடைய ஸ்கின் நல்லா க்ளோ ஆகிறதுக்கு, நம்மளுக்கு ஹேர் க்ரோத் நல்லா இருக்கிறதுக்கு இந்த பீட்ரூட் நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு தோசை மாவு பதத்துக்கு நல்லா அதை பிளெண்ட் பண்ணி திக்காக எடுத்துக்கிட்டேன் பாருங்கள், இந்த பதத்துக்கு வரணும். இப்போ நம்மளுடைய தோசை மாவு வந்து ரெடி. ஒரு 10 to 15 minutes இந்த பேட்டரை நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு காஸ்ட் அயன் கடாய் நான் வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் சூடாகினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரங்கள் வந்து எங்கே வாங்கினது நிறைய பேர் கேட்குறீங்க புதுசாக பார்க்குறவங்க. இது எல்லாமே நம்மளுடைய ஷாப் ராஷ் குக்வாஸில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். ஸோ உங்களுக்கு பையிங் லிங்க் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம். ஷாப் அட்ரஸுமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். இப்போ நம்ம மாவை எடுத்து அதை நல்ல ஒரு தோசையா இந்த மாதிரி நம்ம வந்து வாத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப திக்காலாம் இருக்காது, நல்ல உங்களுக்கு நார்மல் தோசை மாதிரியே வரும். டேஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோதுமை தோசை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த கோதுமை தோசையோட டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ ரொம்ப டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு தோசை இது, பிரேக்ஃபாஸ்ட். இது நல்லா குயிக்காக செய்யலாம், ஹெல்த்தியாகவும் நம்மளால் சாப்பிட்லாம். டெய்லி இந்த ஒயிட், அதாவது அரிசி மாவு தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதில் 1/2 டீஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுட்டு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து இதை திருப்பி விட்டுடலாம். இந்த பக்கமும் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா 2 பக்கமுமே சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ அதை நம்ம திருப்பிட்டு இதை வந்து நம்ம அப்படியே வந்து பிளேட்டில் எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான நம்மளுடைய சோளம் ஓட்ஸ் பீட்ரூட் தோசை ரெடி. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.